శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్వాం సదాహృది అస్మద్గురుపరంపరాయే నమః. నేటి శ్లోకత్తుల అద్వైతం ఇల్లేనా ద్వైతం సిద్ధికాదు, ద్వైతం ఇల్లేనా అద్వైతం సిద్ధికాదు. అనాల ద్వైతం ఇల్లేనట్టు అద్వైతియాలు சொல்ல முடியாது, அத்வைதம் இல்லைன்னுட்டு துவைதியினாலையும் சொல்ல முடியாது, ரெண்டுமே இருக்கட்டமேன்னு சொல்ல முடியாது அவனால பேதாபேதவாதியால. ஆனால் நாங்க சித்தாந்தத்திலேயோ எல்லாத்தையும் எங்களால சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் மூல காரணம் ஸ்ருதி காமிச்சு கொடுக்கிறது, லோக உதாரணங்கள் காமிச்சு கொடுக்கிறது, உடம்பு ஆத்மா குணம் குணி இந்த மாதிரி அத மாதிரி வச்சுன்னு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டோம். அதன் பேர்ல இப்ப அவ ஒரு ஆக்ஷேபம் பண்ற, அவ அந்த ஆக்ஷேபம் சுவாரஸ்யமா இருக்கும். இது வந்து துவைதம் அத்வைதம் இருக்கு, துவைதம் இல்லாம அத்வைதம் வராதே, அதனால துவைதத்தை அங்கீகரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நாம சொன்னோம். அத்வைதிகள் என்ன கேட்கிறா, இப்போ இதுவே வேண்டாம், அத்வைதத்துக்கு துவைதம் இல்லாம அத்வைதம் வராது, ஆனால் அந்த துவைதம் எப்படிப்பட்டதுன்னு நீ தெரிஞ்சிருக்கியா? இல்லாத ஒண்ணுத்துதான் துவைதம் நாங்க சொல்றோம், இல்லாத ஒண்ணுதான் அது. என்ன இல்லாத ஒண்ணு அப்படின்னாக்கா ஆகாச தாமரை அப்படின்னு சொல்றோம். ஆகாச தாமரைன்றது லோகத்துல யாரும் பார்த்ததே இல்லையே. அந்த மாதிரி சசவிஷாணுன்னு ஒண்ணு சொல்றோம். சசவிஷாணுன்னு என்ன அர்த்தம்? முயலோட கொம்பு, முயல் கொம்பு, குதிரை கொம்புன்னு சொல்றோம். இல்லாத ஒண்ணுத்தை இருக்கிறதா சொல்ல முடியுமா? அதனால எப்படி முயல் கொம்புன்றது ஒண்ணு இல்லையோ அந்த மாதிரி துவைதோன்றதே ஒண்ணு கிடையாது, துவைதோன்றதே ஒண்ணு கிடையாது. அதனால துவைதம் வந்து உண்மையா இருக்கிறது நாங்க சொல்லல, நாங்க அந்த மாதிரி பேசவே வரலையே. துவைதம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பிராந்தி சித்தம், பொய்யானது, அது பொய்யானது. அது எப்படிப்பட்ட பொய் அப்படின்னாக்க, இது வந்து சசவிஷாணு மாதிரி, முயல் கொம்பு மாதிரி, அல்லது ஆகாச தாமரை, ககன குசுமம். ககனம்னா ஆகாசம், குசுமம்னா புஷ்பம். ஆகாச புஷ்பம்ன்றது லோகத்துல நம்ம சொல்றோம், விஷயத்தை சொல்லச்ச வந்து பிராட்டியினுடைய பெருமையை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. தேவித்தன் மகிமாவதிர்ணா ஆபித்வயா ஞாயத்தே அப்படின்னார். பெருமாளாலையும் உன்னுடைய பெருமையை தெரிஞ்சிக்க முடியாது, ஒன்னாலையும் உன் பெருமையை தெரிஞ்சிக்க முடியாதுன்ட்டு அவன் அப்படின்னா சர்வைக்கியத்துவம் போயிடுமே அவனுக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் ஏன் போக போறது? ஆகாஸ்தாமரை ஒன்னு சொன்னான் ஒருத்தன், அது இல்லைன்னு தெரியும், இல்லைய இல்லைன்றத போய் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால அளவே இல்லாதத போய் இவ்வளவு அளவுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு அப்படின்னு கேட்டாருங்க. அளவே இல்லாத ஒண்ணத்தை இவ்வளவு அளவுன்னு எப்படி சொல்ல முடியும்? பெருமாளுக்கோ பிராட்டிக்கோ இவ்வளவு பெருமை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லாத ஒண்ணத்தை எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ஆகாத புஷ்பம் மாதிரி இல்லாத ஒண்ணு, ஒரு அளவே கிடையாது அவருடைய மகாத்மியத்துக்கு. அந்த மாதிரி இது பகவானுடைய மகாத்மியம் எப்படியோ அது நம்ம நம்ம சொல்றோம். அது இவன் என்ன சொல்றா, ஒரு ஆகாச தாமரை ஒண்ணு இருக்கு, அது இல்லவே இல்லை, இல்லாத ஒண்ணத்தை போய் அது இல்லைன்னு சொன்னாதானே சரி, அது அதுல வந்து அது இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகாச தாமரம் இப்ப இல்லைன்னு சொன்னான், குதிரை கொம்பு இல்லை, முயல் கொம்பு இல்லைன்னு சொன்னான். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஜெயித்தோன்றதே இல்லை, இல்லாத ஒண்ணத்தை நிஷேதிக்கிறோம் நாங்க இங்க. இது பிராந்தி சித்தம், அத்வைதோன்றதே ஒண்ணு ஒண்ணு இருக்கே தவிர துவைதோன்றதே ஒண்ணு கிடையாது. அதுக்கு வந்து விஷ்ணுபுராண ஸ்லோகத்தை தான் உதாரிச்சிருக்க சுவாமி பாஷ்யக்காரரே. மகா சித்தம் மகா பூர்வ பட்சத்துல வேணுரந்திர விதேதேன வேத ஷட்ஜா அப்படின்ற புல்லாங்குழல்ல ஊதரம், அந்த காத்து ஒரு ரந்திரத்துல ஊதரம், அது மீதி ரந்திரம் எனக்கு பாருங்க, அதுல கையை எடுத்து 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 மூடி மூடி எடுத்துனாக்கா அதுல ஒவ்வொரு ரந்திரத்துல இருந்து வெளில காத்து வர்ற சமயத்துல அழகழகான சப்தம் வருது,
ரசிச்சு கேட்கிறோம் அந்த ஸ்வரம், ஷட்ஜாதி சுரங்கள்லாம் வருது. இப்ப ஒரே காத்து எத்தனை சுரத்துல வந்தது? காத்து ஒண்ணுதான், ஆனா அது வர்ற ரந்திரங்கள் இருக்கு, அவைகள்லாம் வேற வேற, அதனால இவைகள் வந்தது அப்படின்னுட்டு சொன்னாது. அவ அத்வைதிகளை வந்து காமிக்கிறாரு. அதனால அத மாதிரி ஒண்ணுமே கிடையாது, ரெண்டுன்றதே கிடையாது, எல்லாம் பிரம்மன்தான். அது பிராந்தி சித்தம் ரெண்டுன்றது. அதனால பேதம்னு நீ சொன்னியானாக்க, அந்த பேதமானது பிராந்தியினால உண்டானது, இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறத கட்டுச்சிக்கிறது. ஏற்கனவே சொல்றேன், ஒரு ஸ்லோகம் சொல்லுவா வந்து, இது வந்து நான் பாஜித சாப்த போதம்னு சொல்லுவேன். ஒருத்தன் காணல் நீர்ல தீர்த்தம் வாங்கினானோ, காணல் நீர்ல தீர்த்தம் வாங்கினான், தலைக்கு என்ன பண்ணானோ, ஆகாச தாமரைய தலையில வந்து அலங்காரமா வச்சுட்டான். அவன் அவன் கையில வந்து தனுசு வேணும், அதுக்கு வந்து முயலோட கொம்பு, அதுல தனுசு பண்ணி வச்சுட்டானான். அவன் யாருக்கு புள்ள தெரியுமோ, குழந்தையே பெற்றுக்காத மலடி வச்சிருக்கா பாருங்கோ, அவருடைய பிள்ளை அப்படின்னு. இதெல்லாம் பாதிதம், மலடின்னு சொன்னாலே குழந்தை பிறக்காது, அப்படி இருக்குச்சு அவளுக்கு குழந்தை பிறந்தது. அத மாதிரி காணல் நீர்ல ஜனமே இருக்காது, ஆனா அங்க போய் அவன் தீர்த்தா மாட்டிட்டான். ஆகாத புஷ்பமே கிடையாது, அத்தை வந்துட்டு தள்ள வச்சுட்டான். அதே மாதிரி முயலுக்கு கொம்பே கிடையாது, ஆனால் அந்த கொம்பை தனுசா வச்சுட்டான். மிருக திருஷ்ணாம்பசி ஸ்நாதஹ கபுஷ்பகிருத சேகரஹ ஏஷ வந்தியாசுதோ யாதி சசசிருங்க தனுர்தரஹ அப்படின்ட்டு இதை எடுத்து விசாரம் பண்றக்கா சாஸ்திரக்காரர். இங்கெல்லாம் எப்படி சாப்த போதம் வரும்? இதெல்லாம் பாதித சாப்த போதம், பாதிக்கப்பட்டது, அது மாதிரி இல்லவே இல்லை. ஆனால் ராசிக்கத்துக்கோசரம் சொல்றது, ரசிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றதுன்னு சொல்றது. அந்த மாதிரிதான் பேதம்ன்றது, இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதாக கல்பிக்கிறது இருக்குது பாருங்க, அது பேதம், கல்பிதமான பேதம். அது பிராந்தியினாலதான் கல்பிதம். அது எப்படின்னா ஆகாச தாமர மாதிரி இருக்காது அப்படின்னுட்டு அவ சொல்ற அத்வைதிகள். இந்த மாதிரி சொல்லலாமா, இது சரியா? ஏன்னா இவன் அந்த உதாரணத்துக்கு பதில் சொல்லியாவணும். நாம ஆகாச புத்தத்துக்கும் இதுக்கும் எப்படி தேடா, அதனுடைய வித்தியாசம் என்ன, இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் சொல்லணும். அது சுவாமி வந்து இது பண்ற பரியாசம் பண்ற, இது தப்பு. இது நீங்க சொல்றது அத்வைதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபேதம் சொல்ல போன, நீங்க ஐக்கியம் அபேதம் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த அபேதத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது என்னது? பேதம். அபேதம் அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது பேதம். இதான் அத்வைதம், அதுக்கு எதிர்த்தட்டு துவைதம். நீ என்ன சொன்ன இப்போ, பிராந்தி சித்தத்தம், இந்த பேதம்ன்றது பிராந்தி சித்தம், அபேதம்ன்றது ஞான சித்தம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பிராந்தி சித்தமான பேதம் அப்படின்னு நீ சொல்றியோ இல்லையோ, அது இந்த சத்தியமா இருக்கக்கூடியது பிரம்ம ஒண்டிதான். அவன் சித்தாந்தத்துல உண்மையாக இருக்கக்கூடியது, பரமார்த்தமா இருக்கக்கூடியது பிரம்ம ஒண்டிதான், அது சத்தியமானது. அந்த பிரம்மத்தை காட்டிலும் இந்த பேதம் நீ சொன்னையோ இல்லையோ, பிராந்தி சித்தமான பேதம், அது வேறுபட்டு இருக்கா அல்லது அபிந்தமா இருக்கா? வேறுபடாம இருக்கா? வேறுபட்டு இருக்கா அல்லது வேறுபடாம, அதாவது பின்னமா இருக்குதா அபிந்தமா இருக்கா அப்படின்னுட்டு விகல்பிச்சுன்னு துஷிக்கிறார் சுவாமி. நீ வந்து இந்த பேதமும் பிரம்மமும் அபிண்ணம், வேறுபட்டது அண்ணன் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ பிரம்மமும் இந்த பேதமும் ஒன்னாயிடுறது. ஒன்னாயிட்டாக்கா பிரம்மமும் சத்தியம், இந்த பேதமும் சத்தியம் ஆயிடும். பிரம்மமும் சத்தியம் பேதமும் சத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா, பிரம்ம எப்படி உண்மையா இருக்கோ அந்த மாதிரி இந்த பேதமும் உண்மையா இருக்குன்னு ஆயிடும். உண்மையானதை போய் நீ பிராந்தி சித்தம் எப்படி சொல்லுவே? பிராந்தி சித்தம் உண்மையாக சொல்ல முடியாது உன்னால. ஏன்னா நீ தானே சொன்ன இப்போ, அந்த பிரம்மத்தை காட்டிலும் இந்த பிராந்தி சித்தம் நீ சொன்னிய பேதம்,
அது வேறுபட்டது அல்ல, பிரம்மந்தான் அது அப்படின்னு நீ சொல்லியா சொல்லிட்டேன்னாக்கா, அப்ப பிரம்மமும் பேதமும் ஒண்ணுன்னு ஆயிடும். பிரம்மமும் சத்தியம், பேதமும் சத்தியம். ஆக சத்தியமான பேதம், சத்தியமான பிரம்மம். சத்தியம்னா என்ன அர்த்தம்? உண்மையானதுன்னு அர்த்தம். பிராந்தின்னு இல்லை. பிராந்தின்னா என்ன அர்த்தம்? கைதை பார்த்துட்டு பாம்புன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான், அது கயிறு. உண்மையிலே கயிறு, அதை பார்த்து பாம்புன்னு நினைச்சுக்கிறான், அப்போ அது பொய். அது வந்து பிராந்தி சித்தம் சொல்லலாம். ஆனால் இது உண்மைன்னு நீ சொல்லிட்டியானாக்கா, இந்த பிரம்மமும் பேதமும் உண்மையாயிடுது. பிரம்மமும் பேதமும் உண்மையாயிட்டாக்கா அதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? அது ஒண்ணுமே சொல்ல முடியாது. உண்மையா போயிடுதுனாக்கா அப்ப என்ன எடுத்து பிராந்தி சித்தம்னு சொல்ல முடியாது. பிராந்தி சித்தம் சொல்ல முடியாததுனால நீயும் பேதத்தை ஒத்துன்ட்ட, பேதம் இருக்கு அபேதம் இருக்குன்னு நீ ஒத்துன்ட்ட. அதனால உன் சித்தாந்தத்துக்கே ஹானி வந்துடும், விரோதம். உன் சித்தாந்தமே விரோதமா போயிடும். நீ என்ன சொல்லியிருக்க? பேதமே கிடையாது, பிராந்தி சித்தம்னு. இப்ப நீ பிராந்தி சித்தமான பேதம் பிரம்மத்து காட்டிலும் வேறுபட்டது அண்ணு அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னாக்க, பிரம்ம எப்படி உண்மையா இருக்கோ பேதமும் உண்மையா இருக்குன்னு ஆயிடும். அதனால இந்த பிராந்தி சித்தம்ன்றது அடிபட்டு போயிடும். அதனால உன்னால எப்படி இது சாதிக்க முடியும்? சரி, இல்லை இல்லை, பிரம்மத்தை காட்டிலும் இந்த பேதமானது பின்னந்தான், பின்னந்தான் அப்படின்னு நீ சொல்லணும். இப்போ பின்னம்னு சொன்னாக்க, அந்த பின்னத்தும் ஒன்று இருக்கோ இல்லையோ, பேதத்தில் இருக்க பேதமானது பின்னம்னு சொன்னேன், அதில் இருக்கக்கூடிய வேறுபட்டு இருக்கும் தன்மை அப்படின்னு இருக்க, அது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கா? உண்மையா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்பவும் இதே மாதிரி விரோதம் வந்துடும். பிரம்மமும் உண்மை, அந்த பின்னத்தோன்றது உண்மைன்னு ஆயிடும், வேறுபட்டு இருக்கிறது உண்மைன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? அத்வைதம் போய் துவைதம் சித்திச்சிடும். ரெண்டு இருக்கே, பிரம்மத்தை காட்டிலும் இந்த பேதமான பேதத்தில் இருக்கக்கூடிய பின்னத்துவங்கிற தர்மம், பிரிந்து தனியா இருக்கிறதுன்ற ஒரு தர்மம், அந்த தன்மையானது உண்மையா இருக்குன்னு நீ சொல்லிட்டேன்னாக்கா, அப்ப என்ன ஆயிடும்? பிரம்மமும் இருக்கு, பிரம்மத்தை காட்டிலும் விலட்சணமாக பேதம் ஒண்ணு ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஆயிடும். அப்ப ரெண்டும் உண்மையின் ஆயிடும். உண்மையின் ஆயிடுத்துனாக்கா துவைத பட்சம் தானே வந்தது, அத்வைத பட்சம் வரவே இல்லையே. அத்வைதம் ரெண்டு இல்லாம ஒண்ணுதான் இருக்கணும். ஆனா இப்ப சத்தியமா ரெண்டு இருக்குன்னு நீ ஒத்துன்ட்ட, ரெண்டுமே இருக்குதுன்னு நீ ஒத்துன்ற சத்தியம் சொல்லிட்டேன்னாக்கா, அதனால உனக்கு அந்த விரோதம் வந்துடுறது. அதுக்கு பதிலா நான் பொய்யாதான் இருக்குது, மனுஷாத்வம் அந்த பின்னா இருக்குதே அது பொய்யா இருக்கு. பின்னத்துவம் அப்படிங்கிறது பின்னமாயிருக்கும் தன்மையானது மனுஷா பொய் அப்படின்னு சொல்றியா? அந்த மாதிரி நீ சொன்னியானாக்கா அதற்கும் நாங்க சமாதானம் சொன்ன மாதிரிதான் அது. ஏன் அப்படின்னாக்க, மனுஷாத்வம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த பின்னத்துவம் இருக்கே அது எதை ஆசிரியிச்சிருக்கு? இந்த தர்மம்லாம் தர்மியதான் ஆசிரியிச்சிருக்கும், தர்மம்லாம் தர்மியதான் ஆசிரியிச்சிருக்கும். அதான் பாருங்க, தேவதத்தன் கருப்பா இருக்கான், யஜ்ஞதத்தன் சோப்பா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இப்ப சோப்பா இருக்கிற தர்ம தன்மை இருக்கே அது யார் ஆசிரியிச்சிருக்கும்னாக்க, தேவதத்தன் ஆசிரியிச்சிருக்கு, யஜ்ஞதத்தன் ஆசிரியிச்சிருக்கு. அந்த மாதிரி பின்னத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கு, ஒரு தன்மை குணம், வேறுபட்டு இருத்தல் அப்படிங்கிற ஒரு தர்மம், அது பிரம்மத்தை தான் ஆசிரியிச்சிருக்கணும். ஏன்னா பிரம்மம் தான் அங்க தர்மியே, வேற தர்மியே கிடையாது, எல்லாமே பொய் தானோ சித்தாந்தத்துல. அப்ப அந்த பின்னத்துவங்கிற தர்மம் அது பொய்யானதுன்னு நீ சொல்ற, பொய்யான தர்மம் உண்மையான பிரம்மத்தை ஆசிரியிச்சிருக்குன்னு சொல்லணும், பிரம்மத்தை தான் ஆசிரியிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆக அந்த பின்னத்துவத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிற தன்மை இருக்கு பாருங்கோ, அதுக்கு ஆசிரியமா இருக்கிற பிரம்மமே என்ன ஆயிடும்னாக்கா, அதுவே பேதமா போயிடும். ஏன் பேதமா போச்சு அப்படின்னா, நான் என்னுடைய குணம்,
என்னுடைய குணம் சொல்லச்சு என்னுடையன்றது நான், நான் அப்படின்றது என்னுடைய குணம்ன்றது. அந்த குணம்ன்றது என்ன இருந்தது, அது தனி. அது குணம் என்ன ஆசிரியச்சிருக்குது, நான் வேற, என்ன ஆசிரியச்சிருக்கிற குணம் வேற தானே, அப்ப பேதம் தானே, பரஸ்பர பேதம் வந்துடுச்சே. பேதம் வந்துடுச்சுனாக்க நீ சொன்ன அவேதமே சித்திக்காது. பிரம்மத்தை இந்த பின்னத்துவங்கிற குணமானது ஆசிரியச்சிருக்குது, ஆகவே பேதம்தான் பிரம்மம், பிரம்மந்தான் பேதம். அந்த பேதத்தில் இருக்கக்கூடிய பின்னத்துவம் ஒரு தர்மம், பின்னத்துவம் ஒரு தர்மம். கோன்னு சொன்னா கோத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு, மனுஷன் சொன்னா மனுஷத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு, பேதம்னு சொன்னாக்கா பின்னத்துவம்னு சொல்லணும் தர்மம். அந்த தர்மமானது பிரம்மத்தை ஆசிரியச்சிருக்குன்னு சொல்லணும். அப்ப பிரம்மந்தான் பேதம், பேதம் தான் பிரம்மம். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பேதம் பொய்னா நீ சொல்ற நீ, அப்ப பேதமும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்லிவிட்டாக்கா அப்ப பிரம்மம் பொய்யா பேதம் பொய்யா, அல்லது ரெண்டுமே பொய்யா, அல்லது ரெண்டுமே உண்மையா, எது சொல்லு. உன் சித்தாந்தத்துல எதை சொல்ல முடியும், எத்தனை விகல்பம் பாருங்கோ, கொஞ்சம் குழம்பும், குழம்பினாலும் கொஞ்சம் சாவதானமா கேட்டா புரிஞ்சிடும், நல்லாவே புரிஞ்சிடும். அதனால இப்போ என்ன சாதிக்கிற, முதல்ல என்ன சொன்னார், பிராந்தி சித்தமானது பேதம் அப்படின்னு சொன்னார். அந்த சத்தியமான பிரம்மத்தை காட்டிடும் பேதம் நீ ஒன்று சொன்னீங்க, பிராந்தி சித்தம். அது எப்படிப்பட்டது, அந்த பேதமானது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதா வேறுபட்டது இல்லையா? நீ வந்து வேறுபட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அப்பே பேதம்ன்றது வேறுபடல அப்படின்னாக்கா, அப்ப என்ன ஆச்சது, அதுவும் சத்தியமா போயிடுறது. ரெண்டுமே உண்மை, பிரம்மமும் உண்மை, சத்தியமான பிரம்மம் சத்தியமான பேதம் அப்படின்னு ஆயிடும். ரெண்டுமே சத்தியமா போயிடுச்சுனாக்கா பிராந்தி சித்தம் நீ சொல்லவே முடியாது, ஆகாச தாமரைய மாதிரி இது பொய்யானது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அதனால அது முதல் தோஷம் சொன்னார். இல்ல இல்ல, அந்த பிரம்மத்தை காட்டிலும் பேதமானது பின்னம், பேதத்துக்கு பின்னத்துவம் இருக்குதுன்னு நீ சொல்லணும். பிரம்மத்தை காட்டிலும் இந்த பேதத்துக்கு பின்னத்துவம் ஒரு தர்மம் இருக்கு, தெரிஞ்சு தனியா இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறதுன்றிருக்கு ஒரு தன்மை அப்படின்னு சொன்னா, அந்த பின்னத்துவம் ஒரு தர்மம் இருக்கே அது பொய்யா உண்மையா? பொய்யின்னு நீ சொல்றியா, பொய்யின்னு சொன்னியானாக்கா அப்ப என்ன ஆகும், இந்த பின்னத்துவத்துக்கு ஆசிரியம் எது, அது பேதம். பொய்ன்னு சொன்னதுனால பிரம்மமுடியான உண்மையான வஸ்துவா இருக்கு, அந்த பின்னத்துவன்றது பிரம்மத்தை தான் ஆசிரியச்சு நிற்கும், வேற வஸ்துவே இல்லையே, அதனால பிரம்மமே பேதம்னு ஆயிடும். பேதமே பிரம்மம், பிரம்மமே பேதம். அப்படி ஆயிடுச்சுனாக்கா பேதத்தை பேதமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், பிரம்மம் தானே பேதம். அந்த பின்னத்துவத்துக்கு ஆசிரியம் அதை சார்ந்து இருக்கிறது எதை அப்படின்னாக்க பிரம்மத்தை தான் சார்ந்து இருக்குது, அதுதான் பேதம், அதுதான் பிரம்மம். ஆக பேதம் இருக்குன்னு சித்திச்சிடும், பேதமே இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. இல்லைனாக்க பிரம்மமே இல்லைன்னு ஆயிடும், ஏன்னா இது ஆசிரியம் எது, அப்போ எதுவுமே ஆசிரியம் இல்லைன்னு சொன்னாக்க ஆசிரியம் இல்லாம ஏதாவது இருக்குமா, அதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இல்ல இல்ல இது உண்மையா தான் இருக்குது, இந்த பின்னத்தோன்றது உண்மையா இருக்குன்னு சொன்னியாக்கா பொய் இல்லைன்னாக்க சத்தியம்தான் அப்படின்னாக்க முன்னாடி சொன்ன தோஷம். ஏன்னாக்கா நாங்க என்ன சொன்னோமோ அதை நீ ஒத்துன்ட்டு இருக்க, பேதத்தை ஒத்துன்ட்டேன், பின்னத்துவத்தை ஒத்துன்ட்டேன், பேதத்தை ஒத்துன்ட்டேன். அப்போ பிரம்ம வேற, இந்த பிரபஞ்சம் வேற, அதையெல்லாம் அபேதம்ன்றதே கிடையாது அப்படின்னு நாங்க எதை சொன்னோமோ அது நீ ஒத்துண்டுதான் ஆயிடும். நீங்க சத்தியமா ஒத்துட்டிய பின்னத்துவத்தை லட்சணமா இருக்கு, அது உண்மையா இருக்குன்னு பொய்யான்னு சொன்னாதான சித்தாந்த தப்பு உன்னுடையது. இப்ப நீ பொய்யின்னு சொல்லலையே, பொய்யின்னு சொன்னாக்கா அந்த பொய்யான பின்னத்துவத்துக்கு ஆசிரியம் எது அப்படின்னு கேள்வி வரும். நீ சத்தியம்னு சொல்லிட்டான்னாக்கா இந்த பிரபஞ்சமே சத்தியம், அதுதான் பேதம். அந்த பிரம்மத்துல
அந்த பிரம்ம வேற இது வேறன்னு ஆயிடும். இப்படி ஆயிடுச்சோம்னாக்க ரெண்டுமே வேற வேறேன்னு நாங்க சொல்றோமே அந்த சித்தாந்தத்தையே நீ அங்கீகரிச்சுதான் ஆயிடும், அங்கீகரிச்சுதான் ஆயிடும். இப்படி அங்கீகரிச்சுதான் ஆயிட்டதுனால உன் சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். அதனால நீ சொல்றையே உன் சித்தாந்தங்கள் எல்லாமே போயிடுத்துனாக்க நீங்க ஓட வேண்டிதான், எங்க மேலே உங்களால நிக்க முடியாது. நம்ம எதிராக சுத்தி ஸ்லோகம் சொல்லுவோம், காத்தா தாத்தா கதானாம் கலதி கமனிக்கா காபிலி குவபிலீனா க்ஷீணா காணாதவாணி துகின அரகர சௌரபம் நாரபந்தே. அங்க ஸ்லோகத்துல அழகான பதங்கள் பாருங்க, காத்தா தாத்தா கதானாம் கலதி கமனிக்கா காபிலி குவபிலீனா தாத்தா கதாள் பௌத்தாள் ஜெயினாள் வாழலாம் அவாழ்தெல்லாம் ஓடி கொடுத்தான். தாத்தா தாத்தாக்குதானான் கலத்தி எல்லாம் அடிச்சுட்டு போறது காபில பட்சம். கபிலர் சாங்கியர் சொன்னது கோபில் ஈனா எங்கயோ போய் ஒளிஞ்சு கொடுத்தான். காபிலிங்க க்ஷாமா கௌமார லோக்தி குமாரில் பெற்றோர் சொன்னதெல்லாம் பஞ்சம் பஞ்சம் வந்துருத்தான். அதுக்கு ஒண்ணுமே இல்லையா நிக்கலையாம். ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் க்ஷீணா காணாதவாணி காணாதவாணி சொன்ன வைதேசிய பட்சம் அதெல்லாம் க்ஷீணமா போயிடுத்தான். க்ஷீணா காணாதவாணி வந்து சௌரபம் அரகிர சௌரபம் நாரபந்தே நாரபந்தே இன்னொரு பட்சம் அவன வாசனையே இல்லையாம் ஒண்ணுமே வரலையாது. அதே மாதிரி க்ஷாமா கௌமார லோக்தி குமாரில் பெற்றவர் சொன்னதெல்லாமோ க்ஷீணமா போயிடுத்து பஞ்சமா போயிடுத்து. ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் அந்த பிரபாகர மிஸ்ரர் குரு குருமதம் மீமாந்தையில பிரபாகரன்னு நடத்தர் அவ சொன்னதெல்லாம் கௌரவத்தை நம்ம பாஷ்யக்காரர் முன்னாடி நின்றோம்னாக்கா நமக்கு கௌரவம் வராதுன்னு அதெல்லாம் எங்கேயோ ஓடி போயிடுத்தான். இவாள் நாம போயிட்டாக்கா காசங்கா சங்கராதேகே பஜதி எதிபதவு பத்ரவேதீம் திரிவேதீம் மங்களகரமான யாகசாலை அதுவும் மூணு வேதம் மூணு உபனிஷத்து எல்லாத்தையும் வச்சுட்டு அதை வச்சு அடிக்கிற எம்பெருமானார் அவர் முன்னாடி வாழலாம் நிக்க முடியுமா? பெரிய பெரிய சாஸ்திரக்காரால் நையாயிக்காள் மீமாம்சகாள் அப்புறம் காபிலாள் சாங்கியாள் இவாழ்லாமே ஓடி போறாளே சங்கராதிகள்லாம் நிக்க முடியுமா? அதனால காசங்கா சங்கராதி அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அவெல்லாம் நிக்க முடியாது எங்க எம்பெருமானால் முன்னாடி அப்படிங்கிற சுவாமி தேசிகன் எல்லாம் ஆச்சாரியார் பேர்ல எவ்வளவு தூரம் அவருடைய சித்தாந்தத்திலையும் ஆச்சாரியார் பேர்லையும் எவ்வளவு விசுவாசம். அதனால நாங்க சொல்ற தத்துவத்துக்கு முன்னாடி உங்களால யாராலையும் நிக்கவே முடியாது. அதனால தூரத்தோ தாவணம் வகா நீங்கள்லாம் அடிபட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு உங்க சித்தாந்தம்ன்றதே ஒண்ணு கிடையாது. அதனால நீங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிராந்தி சித்த பேத வர்ணனம் நீங்க பண்றீங்க, பிராந்தி சித்தமான பேதம் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் வியர்த்தம். ஏன்னாக்க துவைதம் என்னைக்குமே போகாது, என்னைக்குமே துவைதம் போகாது. பரியாசம் பண்ற சுவாமி தேசிகன் சந்தியாவந்தன வேலாயாம் பிரம்மாக விதி மன்னியசே சந்தியாமணி நானே பிரம்மன் எனக்கு நான் சந்தியாமணிக்கிறதுன்னு கேட்டுக்கிறாங்க. அதே உனக்கு பசின்னு எடுத்ததுன்னாக்கா சாப்பிட ஓடுறீங்க நியாயமா அப்படின்னு பரியாசம் பண்ற நாங்கள்ல தேசிகன் பண்ணல மண்டல விசர்வகன பண்றேனோ அது தேசிகன் யதாகு அப்படின்னுட்டு எதிலிங்க சமர்த்தன இதுல பரியாசம் பண்றத சதுடனையில. அதனால இத மாதிரி உங்க சித்தாந்தமானது இந்த அத்வைதம்ன்றதே சித்திக்காது. நாங்க சொல்ற அத்வைதம் சித்திக்கிறது, அதுவும் ஸ்ருதி சித்தம் லோக சித்தம் யுக்தி சித்தம் எல்லாத்தினாலையும் எங்களுக்கு அனுகூலமா இருக்கு, உங்களுக்கு எல்லாமே பிரதிகூலமா இருக்கு. அதனால துவைதம்ன்றது தள்ளவே முடியாது. அதனால தொம் வா அகமஸ்மி பகவோ தேவதே அகம் வை தொமசி பகவோ தேவதே இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் என்ன அர்த்தம் அத்வைதமே சொல்றதுன்னு நினைச்சுக்காதீங்கோ. எல்லாம் எதை சொல்றது அப்படின்னாக்கா
இந்த மாதிரி சரீராத்ம பாவத்தை சொல்லி எனக்கு அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது வந்தது. நீங்க சொல்ற மாதிரி இந்த இதுக்கு சொல்றதுக்கு வரவே இல்லை அவைகள்லாம். அப்படியே துவைதத்தை அடிச்சு பேதத்தை அடிச்சு ஐக்கியத்தை சொல்றது, அபேதத்தை சொல்றது, அத்வைதத்தை சொல்றதுன்னு நீங்க சொன்னீங்களே, அதுக்கு வரவே இல்லை அந்த வார்த்தை. அந்த வாக்கியங்கள்லாம் எல்லாமே சுத்த துவைதம்னு மாத்வால் சொல்ற, அதுவும் இங்க சொல்லல. சுத்தமான அத்வைதம்னுட்டு இவாள்லாம் சொல்ற, அதையும் சொல்லல. மற்றபடி எப்படி சொல்றது, துவைதமும் இருக்கு அத்வைதமும் இருக்கு. அது எப்படி வரும்னா சரீராத்ம பாவத்தை எட்ட வரும். அந்தரியாம ஸ்ருதிகள்னா அதுக்கு பிரமாணம். இப்படி கடக ஸ்ருதிகள்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கிறதுனால அந்த சித்தாந்தம் முக்கியம், இந்த சித்தாந்தம் முக்கியமே அண்ணு அப்படிங்கிறது இங்க சொல்றது. அது அதை இப்போ இந்த ஸ்லோகத்தினால சகிக்கிறார் சுவாமி. இதுல ரொம்ப விகல்பத்துக்கள்லாம் குழப்பிக்கவே வேண்டாம், ரொம்ப சுலபமானது. ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண சேவம் அதை விஜாபிக்கிறேன், அதனாலேயும் உங்களுக்கு அர்த்தம் வரும். இப்ப பாருங்க, நன்மத்வைதே நிஷேத்யஹ ககன குசுமவத் பிராந்தி சித்தோஸ்து பேதஹ மைவம் சத்யாத் அபின்னஹ சயதி நகலு தத் பிராந்தி சித்தத்வ சித்திஹி பின்னத்வம் சாஸ்ய தஸ்மாத் யதி பவதி மிருஷா வித்தி தத்தோத்தரம் தத் சத்யம் சேத் சத்யபேதோபகதிஹி இதி முதா தூரதோ பாவனம் வஹாம். நனு ஆக்ஷேபம் பண்ற, நனுன்னா ஆக்ஷேபத்தை சொல்லும். என்ன ஆக்ஷேபம் பண்ற, அத்வைதே அத்வைதத்துல நிஷேத்யா நிஷேதிக்கப்படும் துவைதம், துவைதம்னு ஒண்ணு நிஷேதிக்கப்படுறது, அதாவது எது பேதம், அது பிராந்தி சித்தோ அஸ்து, பிராந்தியினால சித்தமானது உண்மையானது அண்ணன் பொய்யானது அது, பிராந்தி சித்தா அஸ்து. எப்படி ககன குசுமவத் ஆகாசத்தாமர மாதிரி, சசவிஷானவத் முதல் கொம்பு மாதிரி. அதனால இங்க வந்து பிரதியோகியினுடைய அபேட்சை இருந்தா கூட, போன ஸ்லோகத்துல சொன்ன போது எதிர்த்தட்டா இருக்கிறது, துவைதம் வேணும் அத்வைதம் அத்வைதம் சித்திக்கணும்னாக்க எதிர்த்தட்டான துவைதம் வேணும் அப்படின்னு சொன்ன மொழியோ, அதுக்கு இருந்துட்டு போட்டமே, அது இருந்தாலும் அது பொய்யானது, பிராந்தி சித்தம் உண்மையானது அண்ணன். அது எப்படின்னா ஆகாச தாமரை நம்ம எடுத்து சொல்லையா, அது மாதிரி இது இல்லாத ஒண்ணத்தை தான் சொல்றது. இல்லாத ஒரு துவைதத்தை சொல்லி அத்வைதத்தை சாதிக்கிறோம், இதுல என்ன தோஷம் அப்படின்னுட்டு அத்வைதிகள் ஆட்சேபிக்கிறார். அதற்கு பதில் மைவம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, அதுக்கு விகல்பம். எப்படி விகல்பிக்கிறார்னா, பிரம்மம் சத்தியமானது உண்மையானது, நீ ஒத்துருக்கேன் நானும் ஒத்துருக்கேன், எல்லாரும் பிரம்ம சத்தியம்ன்றத ஒத்துக்கிறோம். இப்போ பிரபஞ்ச விஷயத்துலதான் இப்ப கேள்வி, பிரபஞ்சம் பேதம் பின்னமானது, அதனால இந்த பேதமானது இருக்குதே சத்தியமான பிரம்மத்தை காட்டிடும் பின்னஹா சக அந்த இது இருக்கு பாருங்க, நிஷேத்தியமான பேதம், பேதமானது சத்தியமான பிரம்மத்தை காட்டிடும் பின்னம் அப்படின்னு சொல்றியா அல்லது அபின்னம்னு சொல்றியா. நீ அபின்னம் சொன்னையானாக்க பிரம்மத்தை காட்டில வேறுபட்டது அண்ணு, இந்த இதுவானது பேதமானது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னையானாக்க நகலு தத்து, நகலு பிராந்தி சித்தத்துவ சித்தி, பிராந்தி சித்தமும் ஆகாது. ஏன் அப்படின்னா பிரம்மமும் சத்தியம், அந்த பேதம் அதுவும் சத்தியமா எடுத்து, பிரம்மத்தை காட்டில வேறுபட்டது இல்லையோ இல்லையோ, பிரம்மம் சத்தியம் நீ ஒத்துட்ட, பிரம்மத்தை காட்டில வேறுபட்டது அல்ல, வேறுபட்டது அல்ல என்னாக்க அது உண்மை நான் எடுத்து, அதுவும் உண்மை, பிரம்மமும் உண்மை இந்த பேதமும் உண்மை, அதனால பிராந்தி சித்தம் இல்ல, பிராந்தி சித்தம் பொய்யா தான் இருக்கும்னு நீ சொல்லிட்ட, பொய்யா தான் இருக்கும்னு நீ சொல்ற, நாங்க சொல்லல, பிராந்தி சித்தம்ன்றது பொய்யேன்னு நீ சொல்ற,
அந்த பட்சத்துல வச்சிருந்தா கூட இங்க வந்து இது சத்தியமா போயிடுச்சே பிரம்மம், பிரம்மத்தக்கான வேறுபட்டது இல்லையே பேதம். அதனால பிரம்மமும் சத்தியம் வேதமும் சத்தியம் ரெண்டும் உண்மையாயிடுச்சு. அப்ப பிராந்தி சித்தம்னு சொல்லவே முடியாது, பிராந்தி சித்தம்னு சொல்ல முடியாது. அதனால முதல் பட்சம் விகல்பித்து தூஷிச்சுமே அது முதல் பட்சமானது அடிபட்டு போயிடுச்சு. இல்ல இல்ல, நாங்க வந்து இத பின்னோம் அபின்னோன்னு சொல்லல, பின்னோன்னு சொல்றோம். இது பின்னோன்னு சொல்றோம் நாங்க அப்படியானாக்க, அப்போ இந்த பின்னத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கோ இல்லையோ, வேதத்துல பின்னத்துவம்ன்ற ஒரு தர்மம் இருக்கு, வேறுபட்டு இருக்கும் தன்மைங்கிறது. அது எப்படிப்பட்டது, எப்படின்னா பின்னத்துவமானது பொய்யா உண்மையா அதை கேட்கிறார். பின்னத்துவம் சாஸ்திய இந்த அஸ்ய இந்த பேதசிய, இந்த பேதத்துக்கு பின்னத்துவம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, மனுஷன்னா மனுஷத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு, பேதம்னா அதுக்கு பேதத்துவம் பின்னத்துவம் சொல்லணும். அந்த பின்னத்துவம் வேறுபட்டு இருக்கிறதுன்ற ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அது அது தஸ்மாத் அந்த பிரம்மத்தை காட்டிடும் யதி பவதி மிருஷா, அது மிருஷா அது பொய்யானதுன்னு சொல்றியா, பொய்யானதுன்னு சொன்னாக்க தத்து அது தத்தோத்தரம் வித்தி அது சமாதானம் சொல்லப்பட்டு பொய்யின்னு நீ சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோ, ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. என்ன பதில் சொன்னோம், என்ன பதில் சொன்னோம் அப்படின்னாக்கா, பிரபஞ்சம் அந்த பேதம் பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சம் தான் பேதம் சொல்றது, அது பின்னமா இருக்கு, அது பிரிந்திருக்கும் தன்மையை உடையது அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன, அதுக்கு ஆசிரியம் ஒண்ணு வேணும், அதுக்கு ஆசிரியம் பிரம்மந்தான், ஏன்னா பின்னத்துவம்னு ஒரு தர்மம் இல்லையா, அதுதானே பேதம், அது பிரம்மமாவே ஆயிடும். எனக்கு பொய் தானே, நீ தானே சொல்லியிருக்க இந்த பிரபஞ்சமே பொய், பிரம்மந்தான் பிரபஞ்சம் ஆயிடுச்சு, நீ தான் சொல்லியிருக்க, அது அஞ்ஞானத்தினால உபாதியினால இந்த பிரபஞ்சமா மாறிடுச்சுன்னு சொல்லிட்ட. அப்ப பிரபஞ்சம் தான் பேதம், அந்த பேதத்துல இருக்கக்கூடிய பின்னத்துவன்றது பிரம்மந்தான் ஆயிடும், பிரம்மத்திலே இருக்குதுன்னு ஆயிடும், ஏன்னா பிரம்மந்தான பேதம் பொய் தானே. உண்மையா இருந்ததுன்னாக்க அது வேற இது வேறும் சொல்ல முடியும், இப்போ அது வேற இது வேறும் சொல்றதுக்கு பிரமேயமே இல்லையே, ஏன்னா நீ தான் பொய்ன்னு சொல்லிட்டியே, இந்த பிரபஞ்சமே பொய் ஆயிடுச்சுன்னா பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறி இருக்குன்னு நீ சொல்லியிருக்க. அப்படியானாக்க இந்த பின்னத்தோன்ற தர்மம் பிரம்மத்தை தான் ஆசிரியச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னியானாக்க இது விரோதம், பிரம்மமே பேதம், அப்ப பிரம்மத்தை தான் ஆசிரியச்சிருந்த பின்னத்துவம் அப்படின்னா பேதம் தான் பிரம்மம், அதை நீ எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும், அதனால பேதமே இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது, பேதம் இருக்குன்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால ஆகாத புப்ப மாதிரியே உதாரணம் இங்க வராதே, அதனால நீ சொல்ற திருஷ்டாந்தமே சபலமா ஆகாது, அது வராது. இல்ல போனாக்க பிரம்மமே வராதுன்னு ஆயிடும், ஒண்ணு பிரம்மமே அது பொய் பொய்ன்னு சொன்னியானாக்க அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மம் தான் பிரபஞ்சமா மாறியிருக்கு, அதனால அதுல அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பின்னத்துவம் ஒரு தர்மம், அந்த தர்மமானது பிரம்மத்தை தான் ஆசிரியச்சிருக்கும். அப்படின்னா பேதம் தான் பிரம்மம், பிரம்மம் தான் பேதம், ஆக பேதம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, பேதம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல இல்ல, இந்த பின்னத்துவன்றது உண்மையா இருக்குன்னு நாங்க சொல்றோம், உண்மையா இருக்குன்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆகும் தெரியுமா, பின்னத்துவம் தர்மம் அது சத்தியம் நினைச்சுக்கோங்க, அந்த சத்தியமான பின்னத்துவம் எதை ஆசிரியச்சிருக்கும், பேதத்தை தான் ஆசிரியச்சிருக்கும். அந்த பேதம் இது இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் எல்லாம் உண்மை, எல்லாம் உண்மைன்னு ஆயிடுச்சுனாக்க அத்வைதம் ஒன்றும் சித்திக்காது, துவைதம் ஒன்றி தான் சித்திக்கிறது. அப்போ சித்தாந்தத்தில் அத்வைதம் அடிபட்டு போயிடுத்து, சத்தியம் சேர்த்து சத்திய பேத உபகதி, சத்தியமான பேதத்தை நீ ஒத்துண்ட உபகத்தின் அங்கீகரிக்கிறது, அது நீ ஒத்துண்டேன்னு அர்த்தம். அப்படி ஒத்துண்டாக்க எங்களுக்கு வந்து எங்க பட்சம் சரியா போயிடும், பிரம்மமும் சத்தியம் த
பிரபஞ்சமும் சத்தியம், அதுல இருக்கிற தர்மமும் சத்தியம், எல்லாமும் உண்மை உண்மை உண்மைன்னு ஆயிடும். அதனால துவைதம் தான் சித்திக்கிறது, பேதம் தான். தரிசனம் பேத ஏற சேர்ந்தார் திருக்க சின்னப்பிகள்கிட்ட என் தேவப்பெருமாள். அதனால தரிசனமே பேதம் ஆயிடுறது. அந்த பேதம் விசிஷ்ட அத்வைதமா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லிட்டு போயிடும். அதனால வக உங்களுடைய இந்த கல்பனை எல்லாம் முதா தூரத்தோ தாவணம் வியர்த்தம், இதுக்குள்ள ஐக்கியல் போட வேண்டியதுதான். வியர்த்தமா அது காந்தி சித்த பேதம், அதை நாங்க சாதிக்கணும் அப்படின்னு நீங்க வரீங்க. அப்படியானாக்கா உடனே இவா கேட்கிற, அப்படியானாக்கா நாங்க வந்து சசவிஷானு சொன்னோம் இல்லையோ, மயல் கொம்பு குதிரை கொம்பு ஆகாச தாமரை, அதுல மத்தில எப்படி வரும்? அதுல சத்தியமானது பேதம் நீ சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் கேட்டான்னாக்கா, அதுக்கு நாங்க பத்தி சொல்றோம். இவரு இந்த சத்தியமான பேதம் அங்க இருக்காது. காரணம் என்னன்னாக்கா, நீ சொன்னது பிராந்தி சித்தம்னு சொன்ன. பிராந்தி சித்தம்ன்றது எங்க வரும்? கயத்தை பார்த்தாக்கா பாம்பு அப்படின்னு ஞானம் வந்ததுன்னா அது பிராந்தி சித்தம்னு சொல்லலாம். இப்ப இங்க கயத்தை பார்த்துட்டா பாம்புன்னு சொன்னான் இவன், அத கொம்பு இல்லாம எதையோ ஒண்ணுத்தை பார்த்துட்டு இவன் வந்து கொம்புன்னு சொன்னானா? அப்படி இல்ல, அத்தியந்தம் கொம்பே கிடையாது, அதுக்கு இல்லாத ஒண்ணுத்த சொல்லச்ச அது வந்து அசத்தியம், உண்மை இல்ல, அது கிடையவே கிடையாது. அத்தியந்த அபாவம், அத்தியந்த அபாவம், சர்வாத்மனா இல்லவே இல்லை. அந்த விஷயத்து தான் அது சொல்ல வந்தது. அதனால அது வேற விஷயம், இது வேற விஷயம். இங்க அப்படி இல்லை, நீ பேதம் லோகத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன், லோகத்துல நான் பார்த்துட்டு இருக்கிற பேதத்தனை கொம்ப பாத்தியா? குதிரைக்கு கொம்போ அல்லது மொசலுக்கு கொம்போ அல்லது ஆகாச தாமரையோ நீ பார்த்திருக்கியா? பார்த்துட்டு அது இல்லைன்னு சொன்னாக்கா அது பிராந்தின்னு சொல்லலாம். இங்க அப்படி இல்லையே, இல்லவே இல்லை, இல்லாத ஒண்ணு நீ சொல்றது அது. ஆனால் இந்த இடத்துல பிரபஞ்சம் இருக்கு பாருங்கோ, நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு வாத பிரதிவாதம் ஏன் பண்றேன்ற சுவாமி தேசிகன். வாத பிரதிவாதமே வேண்டாமே, உனக்குதான் ஞானம் வந்துருத்தோ இல்லையோ, நானும் ஒண்ணு நீ ஒண்ணுன்னு தெரிஞ்சு விட்டேன், நானு பிரம்மம் பிரபஞ்சம் எல்லாம் ஏக்கம்தான் ஒண்ணுதான், நீ தத்துவ ஞானம் வந்துருத்து அப்படி எனக்கா போட்டி எதுக்கு? வாத பிரதிவாதம் எதற்கு? நான் வாதம் பண்ண நீ என்ன சொல்லணும்? பொய்யான வியக்தி பொய்யான வார்த்தையெல்லாம் பேசுறதுன்னு விட்டுட்டு போனோம். ஆனா இது நீ வாதம் பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்க, அது வேண்டாமே. எங்க சித்தாந்தர் அப்படி இல்லை, நாங்க சத்தியமா எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பொய்ன்றதே ஒண்ணு கிடையாது. ஏற்கனவே சொல்லிருக்கோம், அந்த கயிறு இருக்கு, கயத்துல பாம்பனுடைய அம்சம் சிலது இருக்கு, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது, ஆடுறது, இதெல்லாம் பாம்போட அம்சங்கள். அந்த அம்சத்தை பார்த்துட்டு தான் பாம்புன்னு பயப்படுறோம். அதே மாதிரிதான் இந்த இது ஒரு கல்லு, சாதாரண கல்லை பார்த்துட்டு இது பொண்ணு வைரம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வருது. அதனால இதெல்லாம் நாங்க எப்படி நினைக்கிறோம்? பஞ்சீகரண பிரக்கிரியை இருக்கிறதுனால எல்லா அம்சமும் எல்லா வஸ்துவும் இருக்கு. ஆனால் ஆதிக்கம் நியூனத்தை, ஆகாச பூதத்துல ஆகாசம் அதிகமா இருக்கு 50%, மீதி 4 பூதங்களும் 12-12% இருக்கு. அதனால அவைகள் குறைவா இருக்கு, குறைவா இருக்கவே தான் அந்த வஸ்து எடுத்துட்டு கிழிஞ்சல் வெள்ளி மாதிரி தெரிகிறது. ஆனா அதை எடுத்து வெள்ளி பதார்த்தத்தை பண்ண முடியாது, ஏன்னா அதுல வெள்ளி பதார்த்தம் அதிகம் இல்லை, குறைவானதா இருக்கு. ஆனால் அந்த வெள்ளியினுடைய அம்சம் அதுல இருக்கு. அதனால நாங்க எல்லாமே சத்தியம் நாங்க சொல்றோம். இதுதான் யதார்த்த சாதியின் பேர நம்ம சித்தாந்தத்துல. யதார்த்தம் சர்வ விஜானம் இதுவேத விதாம் மதம்னுட்டு நாதமணிகள் சாதிக்கிறேன். எல்லாம் நமக்கு சித்தாந்தத்துல உண்மையே, பொய்ன்றதே ஒண்ணு கிடையாது. அதனால சசவிஷானம்ன்றது இல்லாத ஒண்ணு, பொய்ன்னு நாங்க சொல்லவே இல்லை. அதனால அந்த கேள்வியே வராது, குதிரையினுடைய கொம்பு ஆகாச தாமரை மொசலோட கொம்புன்றதுலாம் அது இல்லாத ஒண்ணு,
இல்லாத ஒண்ணுத்துக்கும் பொய்யா தெரியறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதை நீ புரிஞ்சுக்காம ஆக்ஷேபம் பண்ற நீ. அதனால நீ எப்படி சொன்னுடைய சித்தாந்தத்துல இது எதுவுமே சித்திக்காது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி, தொம் வை அகமஸ்மி பகவோ தேவதே, அகம் வை தொமதி பகவோ தேவதே என்ற வாக்கியங்கள் எல்லாம், அகம் பிரம்மாஸ்மி அதாவது என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான், எனக்கு அந்தராத்மாவாக இருக்கிறவன் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் போறது. இதுதான் உபாசனம் பண்ணும் கிரமம். இதான் இந்த பிரகாரத்துல தான் பண்ணணும். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் உபாசன ஆகாரம், உபாசிய ஆகாரம். அதுதான் இந்த ஆத்மத்துவ உபாசனாதிகரணத்துல சாய்க்கிறேன். அதுதான் இந்த ஸ்லோகத்துல அத்வைதில கிரணம் பண்ணி அழகா முடிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்கோ. நன்மத்வைதே நிஷேத்யோ ககன குசுமவத் பிராந்தி சித்தோஸ்து பேத மைவம் சத்யாதபின்னா சயது நகுலதத் பிராந்தி சித்தத்வ சித்தி பின்னத்வம் சாஸ்ய தஸ்மா யதி பவதி மனுஷா வித்தி தத்தோத்தரம் தத் சத்யம் சேத் சத்யபேதோபகதிரிதி முதா தூரத்தோ தாவணம் வகாம். ஸ்லோகம். இதுல ஒரே ஒரு சூத்திரம், ஆத்மேதி தூபகச்சந்தி கிராகயந்தி ச அப்படின்னு இருக்கு. ஆத்மா இதி து உபகச்சந்தி, ஆத்மேதி தூன்னு அவதாரணம் உறுதிப்பட சொல்றது. ஆத்மா என்றுதான் எம்பெருமான் எனக்கு ஆத்மா. உபாசகால்னா என்ன பண்றாளா? உபாசகால்னா ஆத்மா இது உபகச்சந்தி பூர்வே உபாசித்தாரா எனக்கு பாஷ்ய அர்த்தம். அதாவது உபாசனம் பண்ணினவாள்லாம் எப்படி பண்றா தெரியுமோ, நான் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் எனக்கு அந்தர்யாமியான ஆத்மா, ஆத்மேதி தூ உபகச்சந்தி. ஆத்மா இது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி எனக்கு அந்தராத்மாவா இருக்கான் என்ற பிரகாரம். இது என்ன பிரகாரம்? இந்த மாதிரியாக இப்படிதான் உபகச்சந்தி அனுதிஷ்டந்தி உபாசிக்கிறான் அர்த்தம். உபாசிக்கிறார் ஏன்னா வாமதேவர் சொல்றாரு அது அந்த அகம் அனுரபவம் சூரியோகம் அப்படின்னா சொல்றாரு. நானே மனு, நானே சூரியன், அவரா சூரியன், அவரா மனு. வாமதேவன் சொல்றாரு அது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அகம் சப்தத்தினால அந்தராத்மாவான எம்பெருமானு சொல்றதுன்னு அர்த்தாங்க. எனக்கு அந்தராத்மாவான எம்பெருமானே, மனுவுக்கும் அந்தராத்மா, சூரியனுக்கும் அவனே, எல்லாருக்கும் அந்தராத்மா எம்பெருமான். இந்த மாதிரிதான் அவ உபாசிச்சிருக்கா. அதனால ஆத்மேதித்து உபகச்சந்தி இப்படிதான் அனுஷ்டிச்சான்னு அர்த்தம். உபகச்சந்தி என்ன? உபாசனம் பண்ணா வாழலாம். இவ்வாறு உபாசனம் பண்ணதுனால இது அகம் பிரம்மாஸ்மின்றதுதான் உபாசிய ஆகாரம். எனக்கு எம்பெருமான் ஆத்மா மதந்தராத்மா அப்படின்னு ஆகாரம். கிராகயந்திச்ச அப்படின்னு இருக்கு. பிரமாணமும் அப்படிதான். பிரமாணம் என்ன அப்படின்னாக்க, இந்த வாக்கியங்கள்லாம் தும் வா அகம் அஸ்மி பகவோ தேவதே, அகம் வா துமசி பகவோ தேவதே அப்படின்னா வாக்கியம் நீ நான், நான் நீ அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, இல்லைன்னா அந்த பேதம் வராது. தத்து துவம் அகம் துவம் அசி அப்படின்னா சொல்றது. பகவான் எப்படி கூப்பிட முடியும்னு கேட்டார் தேசிகன். ஹே பகவானே, ஹே தேவதையே அப்படின்னு கூப்பிடுறார்கள். ஐயோ அதெல்லாம் எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேட்கிறார் அவர். அதனால இதுதான் இந்த இடத்துல அர்த்தம். கிராகயந்தி செய்த மாதிரி வாக்கியங்கள் நிறைய எடுத்து நம்ம சித்தாந்தத்துல உண்டி ஆத்மத்துவம் சரீரத்துவம், பகவானுக்கு ஆத்மத்துவம் இருக்கு, நமக்கு சரீரத்துவம் இருக்கு, சரீராத்ம பாவனம் ரெண்டு பேருக்குள்ள சித்திக்கிறது, இந்த பிரபஞ்சம் சரீரம், பகவான் ஆத்மா, இதுக்கு அந்தரியாமி சொல்லி சொல்றது. அதனால தத்துவமசி வாக்கியம், நித்தியோ நித்தியானாம் சேதனஸ்தேதனானாம் அது மாதிரி வாக்கியங்கள், போக்தா போக்கியம் பிரேரிதாரம்மத்துவ அந்த வாக்கியங்கள், ஞாக்யோ துவாவஜோ ஈசனீசனா ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வாக்கியங்கள் அனைத்துமே எல்லாம் அழகா சமன்வயம் ஆயிடுறது.
இப்படி சமன்மயம் ஆயிடுச்சுன்னா நம்ம சித்தாந்தத்துல எந்த தோஷமும் கிடையாது. ஆகவே ஆத்மத்துவ உபாசன அதிகரணத்துல இந்த விஷயம்தான் சாதிக்கப்படுகிறது. எம்பெருமான் எனக்கு ஆத்மாவாக எழுந்துள்ளிருக்கிறான், அவனுக்கு நான் சரீரமாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தான் இங்க வந்து உபாசிய ஆகாரம் அப்படின்றது இந்த அதிகரணத்தினால அழகா விளக்கப்பட்டது. அழகா விளக்கப்பட்டதுன்னுட்டு தேசிகன் விளக்கியிருக்கார், பாஷிகார் விளக்கியிருக்கார், சூத்திரகார் விளக்கியிருக்கார். அரியன் விளக்கினான்றது உங்களுக்கு தான் தெரியணும், நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதான் கேட்கணும், ஏன்னா புரியலன்னு கேட்கணுங்க. கொஞ்சம் கடினமான விஷயம் இது. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.